வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் பவர் மேக்ஸ் 45 டிராக்டர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பியூர் 50 HP டிராக்டருங்க. இந்த டிராக்டரில் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பியூர் 50 HP டிராக்டருங்க, கிளாசிக் ப்ரோங்கிற வெர்ஷனில் வந்திருக்கு, பவர் மேக்ஸுங்க. பவர் மேக்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் 50 HP அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வண்டி லுக் வைஸ் பாருங்கள், கிளாசிக் அப்படிங்கிறதுனால அந்த கிளாசிக் லுக்லே வந்து தந்திருக்காங்க. ஸோ வண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபார்ம் ட்ராக் ஆகட்டும் இல்லை பவர் ட்ராக், அதாவது எஸ்கார்ட்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி டியூட்டியான பொருளை தான் வந்து தருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ட்ராக் வச்சுருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, என் வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பையிலேருந்து வச்சுருக்கேன், அந்தளவுக்கு வந்து நல்லா உழைச்சிது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் நிறைய பேர் வந்து இந்த கிணறு வெட்டுவாங்க இல்லையா, கம்ப்ரெசர், அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வண்டி ரொம்ப நேரம் ஓடுங்க அந்த டைமில். ஸோ நிறைய பேர் கம்ப்ரெசருக்கு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக்காக தான் இருக்கும். வண்டியோட ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பம்பர் வந்துருங்க. பம்பர்லேயே பார்த்தீங்கன்னா ஹூக் செட்டும் வந்துடும். வண்டி எங்கேயாவது மாட்டிக்கிச்சுன்னா கட்டி இழுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்குங்க. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா கிரில் இருக்குங்க, ஏர் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் போகும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 3-stage ஆயில் பாத் ஏர் ஃபில்டர் வித் ப்ரீ கிளீனரோடு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரேடியேட்டர் இருக்குங்க, நல்ல பெரிய ரேடியேட்டர் இருக்குது வித் ரிசர்வியரோடு வந்துடும். ஸோ வண்டி பாருங்கள் நல்ல ஒரு மெட்டாலிக் பெயிண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபேட் ஆகாதுங்க, மற்ற டிராக்டர் மாதிரி வந்து சீக்கிரமாக வந்து ஃபேட் ஆகாது, ஏன்னா மெட்டாலிக் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கிளாசிக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லைட் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் லேம்ப் வந்துருங்க, வித் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லேம்ப் எல்இடி லேம்போடு வந்துடும். அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் போர்ஷனுங்க, வண்டியோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் போர்ஷன் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3-cylinder இன்ஜினுங்க, 50 HP கேட்டகரி வரும். இதோடைய ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1850 RPM வருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இதோட ஆர்பிஎம் ரேட் வந்து கம்மியாக இருக்கும், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட் தருங்க. போச்சோட இன்லைன் பம்பு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீசல் ஃபில்டர் இருக்குங்க, ஒரே ஒரு சிங்கிள் டீசல் ஃபில்டர் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் செப்பரேட்டர் இருக்குங்க, டீசல் ஏதாவது வாட்டர் கண்டென்ட் இருந்தது அப்படின்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிடும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிராண்ட்லேயும் இல்லாத ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கஸ்டமர் கேருங்க. நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், டைரெக்டாக கம்பெனிக்கு வந்து கால் போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து தந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 24/7 கேருங்க, கஸ்டமர் கேர். நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து புகார் தெரிவிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து தந்திருக்காங்க. நீங்கள் இந்த ப்ரெஸ் இந்த பட்டனை அழுத்தி பிடிச்சா மட்டும் போதுங்க, டைரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட் போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கால் ரிட்டன் கால் வந்து வருங்க, நீங்கள் அதில் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து தெரிவிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா GPS-ஆகவும் ஒர்க் ஆகுங்க. உங்களுடைய டிராக்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது மூலயமாவே நம்மளால் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ அட்ட டைமில் பார்த்தீங்கன்னா GPS ட்ராக்கராகவும் வேலை செய்யும், கஸ்டமர் கேராகவும் வந்து இது பார்த்தீங்கன்னா வேலை செய்யுதுங்க. மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஒரு மொபைல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு கொரீஸை வந்து கேட்க முடியும், கம்ப்ளைண்ட் வந்து செலுத்த முடியுங்க. மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் கிடையவே கிடையாது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து செப்பரேட் வந்து ஆயிலுங்க, எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்க்குன்னு வந்து தனி ஆயில் வந்து டேங்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஆக்டிங் பவர் ஸ்டேரிங், உங்களுக்கு ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா வரும் பம்ப்பு. ஸோ பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங்னு சொல்லலாங்க, அந்த மாதிரி ஆப்ஷன் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஆக்சியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஆக்சியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இதை தள்ளி போட்டுக்க முடியும் பார்ல மோதாமல். இன்ஜினோட லெஃப்ட் சைடு போர்ஷனில் பார்க்கலாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டர் தந்திருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வருங்க, எக்ஸாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கார்டு வந்து தந்திருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட்டு பாருங்கள், ஸோ எந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் ஃபில்டர் இருக்குங்க, சிங்கிள் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் ஃபில்டர் வருங்க, அதே மாதிரி ஹைட்ராலிக் பம்ப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு பம்ப் வந்து தந்திருக்காங்க, ஒன்று பவர் ஸ்டேரிங்க்கான பம்ப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கான பம்புங்க. ஸோ பவர் ஸ்டேரிங்க்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆயில் அண்டு செப்பரேட் பம்ப்பு தந்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சொல்கிற மாதிரி லைஃப் வந்து நல்லா வரும் பவர் ஸ்டேரிங்க்கு. அதே மாதிரி பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங் தாங்க தந்திருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதே மாதிரி கீழே பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து சீல் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தனித்தனி செப்பரேட் ஹெட்டு கிடையாதுங்க, சிங்கிள் ஹெட்டாக வந்து சீல் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கேஜ் இருக்குங்க, நீங்கள் இது மூலமா வந்து ஆயில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம்.
அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு லோடரோ இல்லை டோசரோ போடுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ட்ரில் பண்ண தேவையில்லை, இல்லை வெல்டு பண்ணிங்கன்னா எதுவும் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஹோல்ஸும் வந்து இதில் தந்திருக்காங்க. நீங்கள் இந்த நெட்டை இந்த பிளாஸ்டிக்கை கழட்டிட்டு நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாங்க. இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 லிட்டர் நியர் ஒரு 7 லிட்டர் கூட வரலாங்க. ஸோ அதே மாதிரி மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 லிட்டர் 4.5 லிட்டர் இதுதான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் டேங்க் இருக்குங்க, 60 லிட்டர் வந்து டீசல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பயங்கரமாக எனக்கு பிடிச்சிருந்த ஒன்று பார்த்தீங்கன்னா கிளச்சு, டியூவல் கிளச்சு தான் வருது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த நெட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிங்கிள் கிளச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டியூவல் கிளச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த நெட்டை நம்ம இன்னும் லூஸ் பண்ணி இது பண்ணும்போது இங்கே வந்துடும். ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் கிளச்சு மட்டும் வேலை செய்யுங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீலுக்கு போகிற பவர் மட்டும் நிற்கும், பிடிஓக்கு எந்த ஒரு பவரும் போகாது. ஸோ வீலுக்கு போகிற பவர் மட்டும் நிற்குங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து சிங்கிள் கிளச்சாக யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஓ ஆப்ஷனில் MSPTO வருது, மல்டி ஸ்பீடு ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷனும் வருதுங்க. ஸோ உங்களுக்கு 540 கிடைக்கும், 1000 RPM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஓ அவுட்புட் கிடைக்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள், மேலே காட்டுறேன். ஸோ சீட்டிங் பொசிஷன் பாருங்கள். ஸோ சீட்டிங் பொசிஷன் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லலாங்க. எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து கீழே வந்துடுது, நம்ம பாடி வந்து மேலே போயிடுது, ஸ்டேரிங் வந்து கீழே வந்துடுது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ஒரு டிராக்டர் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு கீழே வருது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்து டேஷ்போர்டு பாருங்கள். ஸோ ஃபியூல் மீட்டர் வந்து தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் இருக்குங்க, இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மீட்டர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய சைன்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஒரு காம்பேக்டாக தந்திருக்காங்க, ரொம்ப இதாக தராமல் காம்பேக்டாக ஒரு இது மாதிரி தந்து நல்ல எக்கனாமிக் டிசைனில் வந்து தந்திருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் இருக்குங்க, என்ன சுவிட்ச் அப்படின்னா இது இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்குது, பார்க்கிங் சுவிட்ச் இருக்குது. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாரன் இருக்குங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டுக்கான சுவிட்ச் இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கீ இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டி ஆஃப் பண்ணுற இது இருக்குங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டிசைனில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கிளாசிக் ப்ரோ அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிளாசிக் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. எதுவுமே வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்க மாதிரி தெரியாது, அந்த பழைய காலத்தில் எப்படி கொடுத்தாங்களோ அதே டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளர்ச்சி, கிளர்ச்சி பார்த்திங்கன்னா உண்மையிலே சாஃப்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கிள் இது தாங்க கிளர்ச்சி, பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அடுத்து பிரேக் பார்க்கும்போது ஆயில் இம்மர்ஸ்டு மல்டி பிளேட் டிஸ்க் பிரேக்ஸ் வருதுங்க. ஸோ உங்களுக்கு நல்ல வந்து பிரேக்கிங் டியூரபிலிட்டி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். கியர் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது 8 ஃபார்வேர்டு 2 ரிவர்ஸ் வருதுங்க. நார்மலான ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ் வருதுங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் தாங்க, ஏன்னா இவங்க ஃபார்ம் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கியர் ஆப்ஷன்ஸில் எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி சீட்டிங் பொசிஷன் சூப்பராக இருக்குது, உண்மையிலே இருக்குது. நீங்கள் பாருங்கள் நான் எப்படி கை வச்சுருக்கேன்ட்டு. ஸோ கரெக்டாக இருக்குங்க சீட்டிங் பொசிஷன். இது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பிரேக் பேடில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இழுத்து பார்த்தீங்கன்னா மேலே திருப்பும்போது பார்க்கிங் பிரேக்கே வேலை செய்யும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் லாக் வந்து தந்திருக்காங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு கலப்பையெல்லாம் மாட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கலப்பை கீழே இறங்கக்கூடாது அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட் லாக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கலப்பை பின்னாடி வந்து ஜங்கு ஜங்குன்னு அடிச்சுட்டு வரும், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா வால்வுக்கான லிவருங்க, இந்த QRC வால்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வால்வுக்கான லிவர் இது பார்த்தீங்கன்னா நம்ம TCPC லிவருங்க, நம்ம வந்து கலப்பை ஓட்டும்போது உழவு ஓட்டும்போது யூஸ் பண்ணக்கூடிய லிவர். அடுத்து இங்கே வண்டியோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 50 HP கேட்டகரின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே லேம்ப்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து LED கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா டயர், வண்டியோட டயர் சைஸ்ன்னு பார்க்கும்போது 14.9x28 டயர் வந்து கொடுக்குறாங்க. ஆப்ஷனில் வேணால் 16 சைஸும் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அப்டேட்டுன்னு சொல்லலாங்க, அதாவது எந்த ப்ராண்ட்லேயும் இந்த ஒரு ஆப்ஷன் தரல. ஸோ இது பார்த்தீங்கன்னா தனி செட்டுங்க, இந்த இது வந்து டேமேஜ் ஆச்சுன்னா கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது தந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியோட பேக் சைட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிச்சு வந்துடுது, பிடிஓ இது வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹூக் செட் இருக்குதுங்க. ஸோ ஃபேக்ட்ரி ஃபிக்டடாக பார்த்தீங்கன்னா ஹூக் செட் வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வால்வுங்க, QRC வால்வுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வால்வு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சென்சிங் வந்து தராங்க, ஹை சென்சிங், லோ சென்சிங், மீடியம் சென்சிங்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 சென்சிங் ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இதோட சென்சிங் வந்து நம்ம வந்து ஈஸியாக ஃபீல் பண்ணலாம், அது எப்படின்னு கடைசியாக வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா எபிசைக்ளிக் ரிடக்ஷன், என்ன அப்படி புதுசாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க, எல்லாமே வந்து பிளானிட்டரி டிரைவ் தான்.
ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவ்வளோ பெருசாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பிளானிட்டரி டிரைவ் ரிடக்ஷன் தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே ட்ராபார்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக தந்திருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா இது வந்து டேமேஜே ஆகாதுங்க. ஹிச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹெவியாக வந்து தந்திருக்காங்க. ஸோ ஃபார்ம் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஹெவி டியூட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். வச்சுருந்தவங்களுக்கும் அது தெரியுங்க. அடுத்து பாருங்கள் எல்இடி லேம்ப் தான் எல்லாமே. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலோஜன் லேம்ப் வந்து தந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த சீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா அட்ஜஸ்டபிள் சீட் தாங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு மேலேயும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வாரண்டி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இல்லை அப்படின்னா 5000 மணி நேரம் வந்து வாரண்டி தராங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1800 kg வந்து லிஃப்டிங் கெப்பாசிட்டி தந்திருக்காங்க. நல்ல ஒரு டீசெண்டான கெப்பாசிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ப்ராண்டுன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக்கு. ஃபார்ம் ட்ராக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராண்டு தாங்க. நிறைய பேர் வந்து ஃபார்ம் ட்ராக் எடுத்திருக்காங்க. ஸோ எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிவ்யூ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி பாருங்கள் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த கிளாசிக் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கிளாசிக் லுக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியை பற்றி எல்லா டீட்டெயிலுமே ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். மேலும் இந்த டிராக்டரை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இல்லை வந்து வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தீபம் மோட்டார்ஸ் கள்ளக்குறிச்சி இவங்க பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ரக்குடைய டீலர்ஷிப் எடுத்திருக்காங்க. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலையும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்த ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.